نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من يشفع شفاعة حسنة يكن له نصيب منها ومن يشفع شفاعة سيئة يكن له طفل منها وكان الله على كل شيء مقيتا صدق الله مولانا العظيم இந்த பரந்து விரிந்த பார்வையை படைத்து அதனை மிகவும் பக்குவமான முறையில் ஆட்சி புரியும் அல்லாஹ்வுக்கே அனைத்து புகழும் சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் நீடேற்றமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதவர் சாந்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தியந்தவர்கள் தொடர்ந்தவர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்மாவின் கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுவின் மாளிகையிலே ஒன்று கூடி இருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் கட்டளைகளை எடுத்து நடக்குமாறும் அவனால் விளக்கப்பட்டவைகளை தவிர்த்து கொள்ளுமாறும் முதலாவதாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தில் செய்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள், இதா ராயித்துமு ரஜுல யஅதாதுல் மஸ்ஜித் ஃபஷ்ஹது லஹு பில் ஈமான், ஒரு மனிதன் தொடராக வளமையாக தொழுகைக்காக பள்ளிவாசலுக்கு நீங்கள் செல்வதை கண்டால் அவருக்கு ஈமானை கொண்டு நீங்கள் சாட்சி சொல்லுங்கள், அவரது மூமின் என்று நீங்கள் சாட்சி சொல்லுங்கள். அத்தோடு அன்புள்ள சகோதரர்களே, இன்னும் ஒரு விடயம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே மஸ்ஜிதுல் நபவியிலே ஒரு கருப்பு நிறத்து நீக்கோ இனத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி என்ன செய்வாள் தெரியுமா, பள்ளிவாசலே ஆண்கள் யாரும் இல்லாத நேரத்திலே பள்ளிவாசலுக்குள்ளே வருவார்கள், வந்து பள்ளிவாசலை துப்புரவு செய்து விட்டு சென்று விடுவார்கள். இது அந்த பெண்மணியுடைய வழக்கமாக இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீடும் மஸ்ஜிதுல் நபவியோடு ஒட்டி இருந்ததனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதனை அவதானித்துக் கொண்டிருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களிடம் திடீரென்று ஒரு நாள் வந்து சொல்லப்பட்டது, இந்த பள்ளியை துப்புரவு செய்து கொண்டிருந்த பெண்மணி நேற்று இரவு மரணித்து விட்டார்கள், நாங்கள் அடக்கம் செய்து விட்டோம். இப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு கவலை ஏற்பட்டது. சொன்னார்கள், துல்லூனி அலா கப்ரிஹா, அவருடைய கபர் எங்கு இருக்கின்றது என்று எனக்கு சொல்லுங்கள் என்று அவர் அடக்கம் செய்யப்பட்டு அந்த மக்பராவை தேடி சென்றார்கள். சென்று சென்று அந்த இடத்திலே அந்த பெண்மணிக்காக வேண்டி துவா செய்து தொழுது துவா செய்தார்கள். அன்புள்ள சோதனைகளை இன்னும் ஒரு விடயம் பள்ளிவாசலோடு சம்பந்தப்பட்டது. இஸ்லாமிய வரலாற்றிலே இரண்டாவதாக கட்டப்பட்ட பள்ளிவாசல் தான்
மஸ்ஜிதுல் குபா. குபாவுக்கு அடுத்தபடியாக அல்லாஹ்வுடைய தூதர்கள் மதீனாவிலே சென்று முதலாவதாக கட்டியது மஸ்ஜிதுல் நபவி. இந்த மஸ்ஜிதுல் நபவியிலே ஹிஜ்ரி 9 வரைக்கும் 9 வருடங்களாக இரவு காலங்களிலே வெளிச்சம் இருக்கவில்லை, ஒரு லாம்பு பத்தவில்லை. நாங்கள் என்றால் இரவு காலங்களிலே பள்ளி வாசல்கள், எங்களுடைய பள்ளி வாசல்கள் வெளிச்சமாக இருக்கும், மின்னொளியாக இருக்கும். ஆனால் மஸ்ஜிதுல் நபவி எளிமையான முறையிலே கட்டப்பட்டு 9 வருடங்களாகியும் பள்ளி வாசலிலே வெளிச்சம் இருக்கவில்லை. இரவு காலங்களிலே தமீமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக பள்ளி வாசலுக்குள்ளே ஒரு லாம்பை, ஒரு விளக்கை கொண்டு வந்து வைத்து விட்டார்கள். இப்பொழுது பள்ளி வாசல் வெளிச்சமாகி விட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வருகிறார்கள், பள்ளி வாசலை பார்க்கிறார்கள். ஏனைய காலங்களை விடவும் பள்ளி வாசலில் வெளிச்சம் தென்படுகிறது. கேட்டார்கள், யார் இந்த விளக்கை கொண்டு வந்து வைத்தது என்று. அதனை வைத்த தமீமுத்தாரி ரலியல்லாஹு அவர்கள் கூட சொல்ல பயப்பட்டார்கள், நான் ஏதாவது தவறு செய்து விட்டேனோ? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கேட்கின்றார்களே என்று அவர்கள் பயந்து மிகவும் அச்சத்தோடு அல்லாஹ்வுடைய தூதரவர்களை நெருங்கி, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நான் தான் அந்த லாம்பை விளக்கை வைத்தேன் என்று சொல்ல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அவருக்கு செய்த துஆ, அல்லாஹ் உங்களை வெளிச்சமாக்கட்டும் என்று அவருக்கு துஆ செய்தார்கள். அடுத்தபடி என் சகோதரர்களே, நாளை மறுமை நாளையிலே மஹ்ஷருடைய மைதானத்திலே கடுமையான வெயிலாக இருக்கும், சூரியன் எங்களுடைய தலைக்கு மேலாக இருக்கும், நாங்கள் நிர்வாணமாக இருப்போம், அந்த வெட்கம் கூட விளங்காது. அப்பொழுது வெயிலுடைய கடுமை. இந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய அரசிலே அல்லாஹ் 7 கூட்டத்தாருக்கு நிழல் கொடுப்பான். அல்லாஹ் நிழல் கொடுக்கக்கூடிய ஒரு கூட்டம் தான் பள்ளி வாசலோடு எப்பொழுதும் அவருடைய உள்ளம் தொடர்பாக இருக்கும். பள்ளி வாசலுக்கு வருவார்கள், தொழுகை புரிந்து வீட்டுக்கு சென்றாலும் அடுத்த ஆதான் என்று சொல்லப்படும் என்று எப்பொழுது நான் பள்ளி வாசலுக்கு செல்ல வேண்டும் என்ற சிந்தனையோடும் உள்ளம் பள்ளி வாசலோடு தொடர்பாக இருக்கும். இவர்களுக்கு நாளை மறுமையிலே நிழலில்லாத நேரத்திலே அல்லாஹ்வுடைய அரசிலே நிழல் கிடைக்கும். அன்புள்ள சகோதரர்களே, ஒரு ஊரிலே மாளிகைகள் இருக்கலாம், பல உயர்ந்த கட்டிடங்கள் இருக்கலாம். அந்த ஊரிலே ஒரு குடிசையான அமைப்பிலே ஒரு பள்ளிவாசல் இருந்தாலும் அந்த மாளிகைகளை விடவும் அல்லாஹ்வுடைய பார்வையிலே அந்த ஊரிலே மிகவும் சிறப்பான இடம் அந்த ஊரிலே உள்ள பள்ளி வாசல் தான். இதனைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அஹபுல் மிலாதி இல்லல்லாஹி மசாஜிதுஹா, ஒரு ஊரிலே இருக்கக்கூடிய இடங்களிலே அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான இடம் பள்ளி வாசல்கள் என்றார்கள். அது மட்டுமா சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஹிஜ்ரத்துடைய பயணத்திலே குபா என்ற ஊரிலே 3 நாட்கள் தான் தங்கினார்கள். 3 நாட்கள். அந்த 3 நாட்களுக்குள்ளே குபா என்ற கிராமத்திலே ஒரு பள்ளிவாசலை உருவாக்கிவிட்டு தான் மதீனாவுக்குள்ளே சென்றார்கள். அந்த மஸ்ஜிதுல் குபாவை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு சென்ற பின்னாலும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நடந்து வந்து அந்த மஸ்ஜிதுல் குபாவுடைய நிலைமை என்ன, நான் கெட்டுவிட்டு சென்ற நாடு உருவாக்கிவிட்டு சென்ற பள்ளிவாசல் எப்படி இருக்கின்றது, அது ஹயாத்தாக இருக்கின்றதா என்பதை பற்றி எல்லாம் மேற்பார்வை செய்வார்கள்.
மதீனாவுக்குள்ளே நுழைந்ததும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு சொந்தமான ஒரு வீடு இருக்கவில்லை. அகதியாகத்தான் சென்றார்கள். அகதி வாழ்வதற்கு வீடு இல்லை, வியாபாரம் செய்வதற்கு இடமில்லை. அகதி அகதியாக மதீனாவுக்குள்ளே நுழைந்த அவர்கள் கூட சகோதரர்களே, முதலாவதாக தனக்கு என்று ஒரு வீட்டை பற்றி சிந்திக்காமல் ஒரு மஸ்ஜிதை கட்டி எழுப்ப வேண்டும் என்று சூரா செய்து அந்த முதல் மஸ்ஜிது நபவியை தான் சகோதரர்களே அவர்கள் அமைத்தார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அந்த மஸ்ஜிது நபவியிலே ஒரு முறை ஒரு இஸ்லாத்துடைய எதிரி யுத்தத்திலே பிடிபட்ட ஒரு கைதி, அவர் கடுமையானவர், முஸ்லீம்களோட மிகவும் முஸ்லீம்களை எதிர்த்து ஒருவர். இவர் 3 நாட்களாக மஸ்ஜிது நபவியிலே ஒரு தூணிலே கட்டப்பட்டார், கட்டி வைக்கப்பட்டு அவருக்கு சாப்பாடு நேரத்தில் சாப்பாட்டுக்கும் மலசலம் கழிப்பதற்கெல்லாம் சுதந்திரம் வழங்கப்பட்டது. அன்புள்ள சகோதரர்களே, இந்த சகோதரர் 3 நாட்கள் மஸ்ஜிது நபவி, அது இஸ்லாத்திலே ஒரு கடுமையான எதிரி, 3 நாட்கள் கட்டப்பட்டார். 4வது நாளிலே அவரை யார் இஸ்லாத்திற்கு அழைக்கவில்லை. அவர் 4வது நாளிலே அவராகவே சுயமாக கலிமா சொல்லி முஸ்லிமானார். அவராகவே சுயமாக கலிமாவை சொல்லி முஸ்லிமானார். அன்புள்ள சகோதரர்களே, அந்த மஸ்ஜிது நபவியிலே சஹாபாக்களுடைய அஹ்லாக்குகளை பார்த்தார், பண்பாடுகளை பார்த்தார், முஸ்லிம்கள் எப்படி வாழ்கிறார்கள், பள்ளியிலே நடந்து கொள்கிறார்கள் என்பதை பார்த்தார். 3 நாளைக்குள்ளே அவருக்கு இந்த அழைப்பு கிடைத்தது. இந்த காலத்திலே ஒருவர் இஸ்லாத்தில் வருவதற்கு ஆசையாக ஆவலாக இருக்கிறார், அப்படியான ஒருவர் எங்களை பள்ளி வாசல்ல கொண்டு வந்து நிர்வாக சபை தெரிவு நடைபெறுகின்ற நாள்ல அவரை பள்ளி வாசல்ல வந்து பார்க்க சொல்லோடும், இதோ எங்களுடைய நிர்வாகத்தை நாங்கள் தெரிவிச்சோம், நீங்க பாருங்கண்டா. இஸ்லாத்திற்கு வர இருக்கிற மனுஷன் இஸ்லாத்தை விட்டு ஓடி விடுவார். ஏனென்றால் அந்த நாளில தான் எங்களோட பள்ளி வாசல்கள் சண்டைகளும் கூச்சல்களும் குழப்பங்களும், பள்ளி வாசல் மரியாதை இல்லை, கண்ணியம் இல்லாத முறையில நாங்கள் நடைபெறுவதை பார்க்கிறோம். ஆனா மஸ்ஜிது நபவியில பாருங்க, இஸ்லாத்துல கடுமையான எதிரி, முஸ்லீம்கள விரோதி, 3 நாளா இந்தியாவோட ஒரு தூண்ல கட்டப்பட்டாரு, 4வது நாளாக இஸ்லாத்துக்கு வந்தார். ஆக அன்புள்ள சகோதரிகளை, இப்படியா நிலைமைகள் தான் எங்களோட பள்ளி வாசல்கள்ல உருவாக வேண்டும். மாஷா அல்லாஹ், இப்ப இந்த காலத்துல நாங்கள் பார்க்கிறோம் பல பள்ளி வாசல்கள் முஸ்லீம் அல்லாதவர்களை அழைத்து இஸ்லாம் பற்றியுள்ள தப்பு அபிப்பிராயங்கள் அவர்களுக்கு விளங்கப்படுத்துறாங்க. மாஷா அல்லாஹ், நல்ல திருப்தியோட சந்தோஷத்தோட போறாங்க. நாங்க ஏதோ எண்ணத்தோட வந்தோம், இஸ்லாத்தை பத்தி நாங்க தப்பான அபிப்பிராயத்தில் இருந்தோம், இந்த விளக்கங்கள் எனக்கு கிடைத்த அவளுக்கு இதாயத்து கிடைக்காட்டியும் ஏதோ நல்ல எண்ணத்தோட போகக்கூடிய நிலைமையில் அவர்கள் சொல்வார்கள். உண்மையில் இவைகள் வரவேற்கப்பட வேண்டிய விடயம். அன்புள்ள சகோதரர்களே, இப்ப பாருங்க, நான் இவ்வளவு நேரம் சொல்லிக் கொண்டு வந்த விடயங்கள்ல ஒருவர் பள்ளிவாசலோடு தொடர்பாக இருக்கிறாரே, அவருக்கு மூமின் சகாதத் ஈமானம் கொண்டு சகாதம் சொல்லுங்கோ என்பது அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளை. ஒரு பெண்மணி பள்ளி வாசலை வந்து சுத்தம் செய்தால் அல்லாஹ்வுடைய தூதருடைய துவாவும் மரணத்தும் அவருக்கு கிடைத்தது. அல்லாஹ்வுடைய தூதருடைய துவா கிடைத்தது என்றால் நிச்சயமாக அந்த பெண்மணிக்கு சுவர்க்கம் கிடைத்திருக்கும். மறுமையிலே அந்த கடுமையான சோதனையான நேரம், வெயில் கடுமை, பள்ளி வாசலுக்குள்ளே இருந்தோமா, பள்ளி வாசலுடன் அவள் தொடர்பாக இருந்தோமா, அந்த அரசுடைய நிழல் கிடைக்கும். ஆக அன்புள்ள சகோதரர்களே, இப்படியான இந்த புனிதமான ஒரு இடத்தை துப்பரவு செய்த ஒருவருக்கே அல்லாஹ்வுடைய தூதருடைய துவா கிடைத்தது என்றால், பள்ளி வாசலை ஒரு சிலர் ஒரு ஊரிலே சேர்ந்து நல்ல முறையிலே நிர்வாகம் செய்தார்கள் என்றால் அவர்களுக்கு எவ்வளவு எவ்வளவு துவாக்கள் கிடைக்கும், அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும்.
அன்புள்ள சகோதரர்களே, ஒரு ஊர்ல ஒரு பள்ளி வாசல் இருந்தால் அந்த பள்ளி வாசலை ஊர்ல இருக்கக்கூடிய சிலர்கள் நிர்வகிப்பது ஃபர்லு கிஃபாயா. ஃபர்லு கிஃபாயா, ஒரு சிலர்கள் கட்டாயம் அந்த பள்ளி வாசலை நிர்வகம் செய்தே ஆக வேண்டும். அப்படி ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய பள்ளி வாசல் பாடடைந்து அங்கு அசானும் இல்ல, தொழுகையும் இல்ல, சகோதரர்களே, ஊர்ல ஒரு சிலர் பள்ளி வாசல் நிர்வாகம் செய்ய வேண்டும். அந்த நிர்வாகம் செய்கின்றவர்களுக்கு ஊர் மக்கள் பூர்ண ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும். ஆக அன்புள்ள சகோதரர்களே, இன்று ஜும்மா தொழுகை முடிந்து ஊர் மக்களாகிய நீங்கள் ஏற்கனவே எடுத்த மசூரா முடிவின் பிரகாரம் இன்று நீங்கள் முதல் கட்டமாக நீங்கள் 20 பேரை நீங்கள் தெரிவு செய்ய இருக்கின்றீர்கள். இன்ஷா அடுத்த வெள்ளிக்கிழமை அதிலே 9 பேர் தெரிவு செய்யப்பட இருக்கின்றார்கள். சகோதரிகளே, இன்று நீங்கள் தெரிவு செய்ய போகின்றதே இஸ்லாத்தின் பார்வையில் என்று சொல்வார்கள். ஷஃபாத் என்று சொன்னால் நாங்கள் பிரேரிப்பது, ஒருவரை நாங்கள் ரெக்மெண்ட் பண்ணுவது. இதனை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், ரெக்மெண்ட் சரியாக இருந்தால் அதில் அவருக்கு நன்மை. அந்த சிபாரிசு அது மோசமாக இருந்தால் அதில் ஒரு பங்கு பாவம் அவருக்கு இருக்கிறது. அடுத்த சகோதரர்களே, நாங்கள் இப்ப சாட்சின்னு சொல்ல போறோம். சபா சாட்சி, அல்லாஹ்வுடைய மாளிகையை நிர்வாகம் செய்வதற்கு இவர்கள் தகுதியானவர்கள் என்று நாங்கள் சாட்சி சொல்ல இருக்கிறோம். குர்ஆன் சொல்கிறது வலாயாக சுவதாரோ இயாது, முஸ்லீம்கள் மூமின்கள் சாட்சி சொல்ல அழைக்கப்பட்டால் அவர்கள் கட்டாயம் சாட்சி சொல்ல வேண்டும். ஆக அன்புள்ள சகோதரர்களே, பெரும் பாவங்கள்ல ஒன்றுதான் ஷஹாதத்து ஸூர், மோசமான முறையிலே சாட்சி சொல்வது. சோதரிகளே, நீங்கள் இப்பொழுது ஷஃபாத் இன்ஷா அல்லாஹ் தொழுகையின் பின்னால் ஷஃபாத்தும் செய்ய போகின்றீர்கள், ஷஹாதத்தும் செல்ல போகின்றீர்கள், செய்ய போகின்றீர்கள். அந்த உங்களுடைய ஷஃபாத்தும் ஷஹாதத்தும் அது அல்லாஹ்வுக்குரியதாக இருக்க வேண்டும். சொந்த நோக்கங்களுக்காக, சொந்த வாசியலுக்காக, இவர் வந்தால் எனக்கு நல்லாக இருக்கும், அது என்னுடைய குடும்பத்திற்கு நல்லாக இருக்கும், ஏழு சில விஷயங்களை சாதிச்சு கொள்ளும், அப்படியான எண்ணங்களை நீங்க எண்ணத்தோட நீங்க இந்த சகாதத்தை சபாத்தை நீங்கள் தெரிவு செஞ்சீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஒரு பாவத்தை செய்கின்றீர்கள், நீங்க கெட்ட ஒரு சாட்சி அளிக்கின்றீர்கள் என்பதுதான் சகோதரர்களை இஸ்லாத்துடைய தீர்ப்பாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர்கள் ஒரு முறை இப்படியும் சொன்னார்கள், இரண்டு நீதிபதிகள் நரகத்திலே இருப்பார்கள், ஒரு நீதிபதி சுவர்க்கத்திலே இருப்பார். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இப்பொழுது ஜும்மா தொழுகைக்கு பின்னர் நாங்கள் எல்லோரும் காதிகள், நாங்களோரும் எங்களுடைய ஊருக்கு பொருத்தமான 20 பேரை முதல் கட்டமாக நாங்கள் தீர்ப்பு சொல்ல இருக்கிறோம். அவருடைய விடயத்திலே நாங்கள் காதிகள். அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், காதியானார், ரெண்டு நீதிபதிகள் நரகத்திலே இருப்பார்கள். முதலாவது யார் தெரியுமா சொன்னார்கள், சட்டம் தெரியாமல் தீர்ப்பு வழங்குகின்றவன், சட்டம் தெரியாமல் தீர்ப்பு வழங்குகின்றவன். ஒருவரை பத்தி தெரியாம புரியாம சும்மா வாய்க்கு வந்த மாதிரி நியமிக்கிறார் என்பது அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, அவர்கள் தவறு செய்கிறார்கள். இரண்டாவது சொன்னார்கள், அடுத்த நீதிபதி யார் தெரியுமா, சட்டம் தெரிந்தும் பிழையாக தீர்ப்பு வழங்குகின்றவர்,
சட்டம் தெரியும், ஆனா சட்டத்தை தெரிஞ்சுக்கொண்டு பிழையான தீர்ப்பு கொடுக்கிறார். எங்களுக்கு தெரியும் இவர்கள் தான் பொருத்தம், இவர்கள் தான் வர வேண்டும், இவர்கள் தான் பள்ளியோடு தொடர்பானவர்கள், இவர்கள் தான் நல்லவர்கள் என்றதை தெரிஞ்சு கொண்டும் அவர்களை தெரிவு செய்யாம எங்கள சொந்த பாபத்துக்காகவே நாங்கள் விளையாட முடிவுகளை நாங்கள் எடுத்தோம் என்றால் நாங்கள் பாவம் செய்கின்றோம், நரகம் செல்ல வேண்டியோம். காதின் கீழ் சென்னா சுவர்க்கம் செல்லக்கூடிய அந்த நீதிபதிகள் யார்? அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், சட்டத்தையும் தெரிந்து ஹக்க அறிந்து தூய்மையான நிலைமையில அல்லாஹ்வுக்காக தீர்ப்பு சொல்கிறவர்கள், சட்டத்தையும் தெரிந்து தூய்மையான முறையிலே அல்லாஹ்வுக்காக வேண்டி தீர்ப்பு சொல்கிறவர்கள். ஆக அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் இந்த நீதிபதிகளாக நாங்கள் மாற வேண்டும். நாங்கள் யாரையெல்லாம் தெரிவு செய்கிறோமோ திரையறிக்கிறோமோ இவர்களை நாங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டித்தான் நாங்கள் தெரிவு செய்வோம். இவர்கள் தான் பொருத்தம், இவர்கள் நல்லவர்கள், இவர்கள் பள்ளிவாசலோடு தொடர்பானவர்கள், இவர்கள் ஹராத்தை விட்டும் தூரமானவர்கள், விபச்சாரத்தை விட்டும் தூரமானவர்கள், வட்டியை விட்டும் தூரமானவர்கள் என்று நாங்கள் அறிந்து தெரிந்து புரிந்து அல்லாஹ்வுக்காகவே நாங்கள் தீர்ப்பு சொன்னோம் என்றால் நிச்சயமாக நாளை மறுமையிலே எங்களுடைய பிரேரணை இந்த தீர்ப்பின் மூலமாக நாளை மறுமையிலே எங்கள் சுவர்க்கத்தை பாவங்களை அறிந்து மரியாதை செய்த பாவங்களை பள்ளிவாசல் உருவாகுவதற்கு இந்த காணி 85 காலங்களில் இந்த காணியை வாங்குவதற்கு யாரெல்லாம் பாடுபட்டார்களோ அவர்கள் பலர் கபராளிகளாக இருக்கிறார்கள், பலர் உயிரோடு இருக்கிறார்கள், இவர் அனைவருக்கும் புரிவார்களாக இந்த இடத்திலே இருந்த முதல் பள்ளி இந்த பள்ளி இந்த பள்ளிவாசல் தான் இந்த இடத்திலே உருவாகுவதற்கு யாரெல்லாம் காரணார்த்தாக்களாக இருந்தார்களோ உதவிகளை பெற்றுக் கொடுத்தார்களோ யாவா அவர்கள் அனைவருக்கும் இந்த ரெண்டு பள்ளிவாசலையும் இதுவரைக்கும் யாரெல்லாம் அல்லாஹ்வுக்காக நல்ல முறையிலே யாவா நிர்வாகம் செய்தார்களோ யாவா நீ அவர்களுக்கு யாவா அருள்வாயாக. அவர்களுக்கு ஒத்துழைப்பாக இருந்த உதவி ஊர் மக்கள் வெளியில் உள்ளவர்கள் அனைவருக்கும் யாவா நீ குறிப்பை செய்வாயாக. யாவா இந்த பள்ளிவாசலினுடைய மாளிகை யாவா இந்த பள்ளிவாசலை நல்ல முறையிலே நிர்வாகம் செய்யக்கூடியவர்களே யாவா நீ ஏற்படுத்தி தருவாயாக. இந்த மக்களுடைய உள்ளத்திலும் நல்லவருடைய பெயர்களை யாவா நீ இஸ்லாமிய தரங்களில் யாவா நீ போட்டு விடுவாயாக. யாவா கியாமத்துடைய நாள் வரை இந்த பள்ளிவாசலேந்து இயங்கி நல்ல நிர்வாகிகள் இந்த இடத்திலே உருவாகுவதற்கு யாவா நீ குறிப்பை செய்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப் ஆலமீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد المبعوث نذيرا وبشيرا لمن عصى وأتى من أمة غافلة وعلى آل المتمسكين بسنته وجميع الصحابة والتابعين إلى يوم الدين. فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله فإن التقوى شعار المؤمنين ودسار المتقين ووصية الله في وفيكم أجمعين. قال النبي صلى الله عليه وسلم أكبر الكبائر الإشراك بالله وبر الوالدين وشهادة الزور. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. إنا آتيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. صدق الله مولانا العظيم. بارك الله لي ولكم ولجميع المسلمين والمسلمات واستغفروه إنه الغفور الرحيم.